எதிரெதிர் அணியில போட்டிட்டவங்க தான் விஷால் மற்றும் சரத்குமார். அந்த தேர்தலில் விஷால் வெற்றி பெற்றார். நடிகர் சங்க தேர்தல் முடிஞ்சோடனே இருவரும் அவ்வப்போது வார்த்தை போர் மட்டுமே நடத்தினாங்க. இருவரும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலுமே வந்து கலந்துக்கவே இல்லை. இந்த நிலையில திரைப்படங்கள்ல விஷாலோட இணைந்து நடிப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு சரத்குமார், தனிப்பட்ட முறையில விஷாலுக்கு எதிராக எதுவும் இல்ல, ஆனா கரும்புலி போல ஒண்ணு உருவாயிருக்கு. நான் ஏதோ பெரிய எதிரி போலவும் கொடுமைப்படுத்தினது போலவும் பெரிய தப்பு செஞ்சது போலவும் உருவாக்கி இருக்காங்க. எங்கேயாவது பார்த்தா பரஸ்பரம் வாழ்த்திக் கொள்வதில் பிரச்சனை இல்ல, ஆனா அவரோட இணைந்து நடிப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. உண்மையா சொல்ல வேணும்னா நாளைக்கு வாய்ப்பு வந்தா ஏன் செய்யக்கூடாது என்றெல்லாம் கேட்க மாட்டேன், ஏன் என்றுதான் கேட்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சரத்குமார். சோ சுமூகமா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது அவரோட பதில இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.